வெளியில் பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டியது ஃபர்லானதான், ஒரு முடி தெரிந்தாலும் நரகம் என்கிறார்கள் உண்மையா அப்படின்னு கேட்குறார். இணையா அகமதுங்கிறவர் கேட்குறார். அதாவது பெண்கள் தலையை மறைக்கணும்னு ஒரு பொதுவாக சொல்லியாச்சுங்க, மார்க்கத்தில் பொதுவாக சொன்ன ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு ரொம்ப பேணுதலுங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, நுண்ணுக்கிக்கிட்டலாம் போகக்கூடாது. ஒரு முடி தெரிஞ்சாலும், ஒன்று ஒரு முடி தெரியாமல் இருக்குமா, துணியை போட்டு இருந்தால் கூட அது சில முடிகள் அவங்கள கவனக்குறைவாகவோ அவங்கள மிஞ்சி தவறியோ வரத்தான் செய்யும். தலையை மறைக்கணுங்கிற ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு ஒரு சில பகுதிகள் காற்றுல பறக்கிறதுனால அல்லது ஒரு சில அசைவுகள்னால என்ன செய்யும், கொஞ்சம் அப்படி விலகிக்கிட்டு போயிடும், தலையில் போட்டு துணி அப்படி விலகிட்டு போயிடும், அப்போ கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு கெட்டுப்புடி ஆக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வச்சு குளிப்பு கடமைன்னா உடம்புலாம் நினைய குளிக்கணுமா இல்லையா, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்கண்ணா, பெண்கள் நாங்கள் சடை போட்டிருக்கிறோம், சடையை அவிழ்த்து விட்டு தான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, தண்ணியை வந்து தலையில் மூணு தடவை ஊற்று எல்லாம் நினைஞ்சிரும், ஒன்று ரெண்டு நினையாமல் இருந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரொம்ப நுணுக்கிக்கிட்டு போகிறோன்ற என்ன, அப்போ லென்ஸை வச்சு கை கழுவிட்டோமா உள்ளு செஞ்சிட்டோமா பெரிய லென்ஸ் வச்சு பார்க்கணும், எந்த இடத்துலையா தண்ணி போடாமல் இருக்க இப்படியா, அது பட்டிருக்குன்னு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாம் எல்லாமே என்னது மார்க்கத்தில் யுரீதுல்லாஹ் பிக்கும் யுஸ்ர, உங்களுக்கு அல்ல லேசை நாடுகிறான், மா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவன் தரவில்லை. தலையை மறைக்கணும் பொதுவான சட்டம், ஒரு முடி தெரிந்தாலும் ரெண்டு முடி தெரிந்தாலும் என் இப்படின்றலாம் சொல்கிறதுன்னு இருக்குல்ல, பேணுதலுங்கிற பேரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறது அப்படி மார்க்கத்தில் கிடையாது. முன்னப்பட அப்படி இருந்தால் அது பிரச்சனை இல்லைங்கிறது அங்கே அர்த்தம்.